வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கார்த்திக்ராஜ் அவர் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நம்ம ரசிகர்களை தேடி வரப்போகிறாருங்க. என்னது நம்மளை தேடி வரப்போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கார்த்திக்ராஜ் அவர்கள் கூடிய விரைவில் ஒரு புது ப்ராஜெக்டோட நம்மளை வந்து மீட் பண்ண போகிறாரு. ஸோ அந்த ஒரு புது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் ஒரு புது சேனலில் என்ட்ரி கொடுக்க போகிறாராம். இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. கார்த்திக்ராஜ் அவர்கள் செம்பருத்தி சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எப்போதான் கார்த்திக் ப்ரோ புது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணுவார், ஸோ டிவியில் இப்போ தான் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்த இந்த நிலையில் கார்த்திக்ராஜ் அவர்கள் கூடிய விரைவில் அவருடைய புது ப்ராஜெக்ட் மூலயமா என்ட்ரி கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டுருக்கு. இந்த ஒரு தகவல் கேட்டு இப்போது சோசியல் மீடியாவில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தன்னோட கருத்துக்களை ஷேர் பண்ணி வராங்க ரசிகர்கள். கார்த்திக்ராஜ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து புது ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ண போகிறாரு, ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு. ஸோ அவருடைய கெட்டப்பெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கெஸ்ஸிங்ஸாக வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய ஸ்டைல், அவருடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா செம்பருத்தி சீரியலில் இருந்தப்போ கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து ரொம்பவே கொஞ்சம் பப்ளியாக, அதாவது கொஞ்சம் குண்டாக இருந்த மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் சீரியலை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லிம் ஆகிட்டா இருந்தாங்க சொல்லணும். ஏன்னா கார்த்திக் ப்ரோ செம்பருத்தி சீரியலில் இருந்த அந்த கார்த்திக் ப்ரோக்கும் இப்போ வெளியில் இருக்க நம்ம கார்த்திக் ப்ரோக்கும் ரொம்பவே சேஞ்சஸ் இருந்துட்டு தாங்க இருந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவரோட ஃபோட்டோஸ் எல்லாமே பார்க்கும்பொழுது டோட்டலாக வந்து ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்காக ரெடி ஆகிட்டு தாங்க சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம கார்த்திக் ப்ரோ கிட்ட நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ கார்த்திக் ப்ரோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளை மீட் பண்ண வரப்போகிறாரு, அதுவும் புது ப்ராஜெக்டோட புத்தம் பொதிவான ஒரு புது பொலிவோடு நம்ம கார்த்திக்ராஜ் அவர்கள் நம்மளை மீட் பண்ணி வரப்போகிறாரு. ஸோ கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க நம்ம கார்த்திக் ப்ரோ. ஸோ அதுக்காக தான் நம்ம ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு தகவல் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.